சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள். இந்த பகுதியில் வந்து வழக்கம் போல் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாலும் அந்த கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து முகப்பு பகுதியில், அதாவது முன்பகுதியில் வந்து செருப்பு காலணிகளை வந்து கழட்டி விடுறது வந்து அந்த வீட்டுக்கு உகந்ததா, அல்லது வீட்டுக்கு நேர் எதிர்த்த வீட்டில், அதாவது அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அடுக்கு மாடி குடியிருப்புகளில் வந்து எதிரெதிரே வீடு இருக்கும் பொழுது, அப்போ எதிரில் உள்ள வீட்டில் வந்து இந்த மாதிரி காலணிகள் கழட்டி விடும் பொழுது அது நமக்கு ஏதாவது வகையில் பாதிப்பு கொடுக்குமா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது பொதுவாகவே செருப்பு அப்படிங்கிறது வாசல் பகுதியில் வந்து லட்சுமி, அஷ்டலட்சுமிகளும் வரவேற்கக்கூடிய, அஷ்டலட்சுமிகளும் வரக்கூடிய அந்த பகுதி வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்படி தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரியான காலணிகள் வந்து முன்பகுதியில் இருக்கும் பொழுது அந்த முகப்பு பகுதியில் வந்து அந்த வீட்டுக்கு வரக்கூடிய லட்சுமியுடைய வரவு தடங்களாகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரியான பாதிப்பு வராதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். யதார்த்தமான இந்த மனுஷ வாழ்க்கையில் வந்து ஏடாகூடமான ஒரு கொள்கை இருக்கக்கூடிய இந்த மனுஷ வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு, கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. இதில் வந்து காலணி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத விட வீட்டு வாயிலில் வெளியில் வந்து விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து அவ்வளவு ஒரு பெரிய லெவலில் யாரையும் பாதிக்காதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரியான காலணிகளை வந்து சரியான வகையில் நீங்கள் வந்து பராமரித்து வச்சுருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு எதிரில் உள்ளவங்க வந்து இதே மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்களான்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சம்பிரதாயங்களை நினச்சி நீங்கள் உங்களுடைய மனசில் வந்து சஞ்சலப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக அப்படி ஏதாவது காலணி வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுடைய மனசில் வந்து தேவையில்லாத ஒரு நெருடல், அதாவது ஒரு கவலையை கொடுத்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டு முகப்பு பகுதியில் வந்து ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஒரு அகல் விளக்கு அல்லது ஏதாவது ஒரு மின்சார விளக்காவது நீங்கள் வந்து வெள்ளை அல்லது எல்லோ சம்பந்தப்பட்ட மஞ்சள் கலரில் வந்து எரிய விட்டுருங்க. எந்த ஒரு துர் சம்பவம், எந்த ஒரு துர் தேவதைகளும் உங்களுடைய இல்லத்திலேயோ அல்லது உள்ளத்திலேயோ நுழைய முடியாத ஒரு தாத்பரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுறவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்னத்தை போட்டும் பெயர் மாற்றம் செஞ்சும் நன்மை அடையாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றி வச்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றி வச்சும் வளம் காணாதவங்க, யாகங்கள் செஞ்சும் ஹோமங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.